சக்தி விற்று சீரியல் April 13. இன்றைக்கி நீ எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரங்கநாயகி சக்தி கிட்ட வந்து வாக்கு வாங்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வெற்றி பூஜாவோட கல்யாணத்தை எந்த வித தடங்களும் இல்லாமல் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா சக்தி அந்த இடத்துலேருந்து போன பிறகு சரணியை கேட்குறாங்க வெற்றி கிட்ட, இந்த சக்தி ஏன் தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வெற்றி சொல்கிறாரு, இப்போ சக்தி இந்த வீட்டில் இருக்கால எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம சக்தியும் வெற்றியும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம சாரதா ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே ஒன்றா வராங்க. அப்போ சாரதா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ சாரதா கேட்குறாங்க, சரி அத்தை வந்து ஃபோன் நடிச்சு கூப்பிட்டாங்களே என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, அவங்க என்னை மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சக்தி வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரை பார்த்து நம்ம துர்காவும் யமுனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனா சொல்கிறாங்க, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிருச்சு, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் சக்தி அப்படின்னு. துர்கா கேட்குறாங்க, சரி அத்தை என்னெல்லாம் சொன்னாங்க, உங்கள் கழுத்தில் செயினெல்லாம் போட்டிருக்க ஏது அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, அத்தை தான் கொடுத்தாங்க அப்படின்னு, வெற்றியோட உயிரை காப்பாற்றினதுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டுட்டு துர்காவும் யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதா கிட்ட நம்ம வெற்றி வந்து அதே தான் சொன்னார், இது மாதிரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சக்திக்கு வந்து செயினெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ நம்ம சக்தியும் வராங்க. சக்தி வந்ததோட நம்ம வெற்றி சொல்கிறாரு, அவ்வளோதான் சொல்லியிருக்கோம், ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது ஏன் சக்தி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ சாரதா கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கும் பூஜாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சக்தி வந்து அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட சாரதா செம்மை அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சக்தி சொல்கிற, இதுக்காக உனக்கு நான் ஆரத்தி எடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்து வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாரு சக்தி, இப்போ கூட டைம் ஆகலை, நீ உண்மையை மட்டும் சொன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் தூக்கி எரிஞ்சிட்டு நான் உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சக்தி யோசிக்கிறாங்க. அப்போ சரண்யா சொன்ன விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. அண்ணன்கிட்டையும் அம்மாக்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சரண்யா சத்தியம் வாங்கியிருக்காங்கள, அதை வந்து யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சக்தி சொல்கிறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இதுதான் சக்தி, சக்தியோட பிடிவாதம் தான் இப்படி நடக்குது, எனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, சக்தி பார்க்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்துலேருந்து வராரு. அதுக்கப்புறமா வெற்றி வந்து நம்ம சக்தியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன்னா, நம்ம வெற்றிக்கும் பூஜாக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது. அங்கே வந்துட்டு வெற்றியையும் பூஜாவையும் உட்கார வச்சுருக்காங்க, எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சக்தி பாவமாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வெற்றியும் பூஜாவும் மாலை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்ம சக்தியை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. சக்தி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ பூஜா வந்து வெற்றியோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு சக்தி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு அடியே சக்தி, ஜூஸ் எடுத்துகிட்டு அடி, நாங்கள் மாடிக்கு போகிறோம் அப்படின்னு. சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சரண்யா சொல்கிறாங்க, இந்த பூஜா வேணுக்கும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் சக்தி இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ரங்கநாயகி அம்மா என்ன சொன்னாங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யணும்னு சொன்னாங்கல்ல, அதை தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம சரண்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சக்தி வந்து ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு இங்கே இருக்கிறது எத்தனை பேர், 5 பேர், நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 4 டம்ளர், அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சாரி அப்படின்னு. அப்போ பூஜா சொல்கிறாங்க, சரி சரி போய் வெற்றி அழைச்சிட்டு வா அப்படின்னு. உடனே சக்தி சொல்கிறாங்க, சரி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு பேர் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதலாளின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெற்றியை போய் கூப்பிட்றாங்க, பூஜா கூப்பிட்றா அப்படின்னு. ஆனால் வெற்றி சொல்கிறாரு, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சக்தியை வாசல்லையே நிற்க வச்சுட்டு உள்ளார போயிட்டு, ஏ பூஜா உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ நினச்ச நேரத்துலலாம் நான் வந்து நிற்கணுமா அச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னடி இது இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு. அதுக்கு பூஜா சொல்கிறாங்க, இல்லை அவர் டேட்டிங் கூப்பிட்டாரு, நான் வரலை, அதான் என் மேலே கோச்சிக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. வெற்றி வெளியில் வராரு. அப்போ சக்தி கேட்குறாங்க, எதுக்கு என்னை வெளியில் நிற்க வச்ச அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, எனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா நீ காலம் ஃபுல்லாக வெளியில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சக்தி ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம பூஜா வந்து மேக்கப் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரங்கநாயகி சொல்கிறாங்க, தேவதை மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த நேரை பார்த்து நம்ம வெற்றி வந்து கோட் சூட் போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க, டே என்னடா இது, போய் கோட் சூட் போட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வெற்றி போயிட்டு கோட் சூட் போட்டு விட்டு வராரு. இதை பார்த்துட்டு நம்ம சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.